அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க கதையோட பேர் வந்து நல்ல நண்பர்கள் இந்த கதையில வந்து இரண்டு நாய்கள் வந்து எப்படி ஒற்றுமையா நல்ல நண்பர்களா இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு ஒரு நாயோட பேரு மணி இன்னொரு இன்னொரு நாயோட பேரு ராமு நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு நாள் மணிக்கு ஒரு எலும்பு கிடைத்தது அந்த எலும்பை எடுத்துக்கொண்டு மணி நடந்தது வழியில் தன் நண்பன் ராமு படுத்திருப்பதை பார்த்தது மணி ராமுவிடம் ராமு ஏன் இங்கே படுத்திருக்கிறாய் என்று கேட்டது ராமு நான் இன்றைக்கு சாப்பிடவில்லை எனக்கு ரொம்ப பசிக்கிறது அதனால் என்னால் நடக்க முடியவில்லை என்று சொன்னது மணி ராமுவிடம் உனக்கு சாப்பாடு இல்லையா ஏன் சாப்பிடவில்லை ராமு என்று கேட்டது ராமு ஆமாம் மணி எனக்கு இன்றைக்கு சாப்பாடு கிடைக்க கிடைக்கவில்லை அதனால் தான் பசியோடு இருக்கிறேன் என்று சொன்னது மணி ராமு ராமு என்னிடம் ஒரு எலும்பு இருக்கிறதை நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி எலும்பை கொடுத்தது ராமு சரியான நேரத்தில் எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறாய் நன்றி மணி என்று சொன்னது மணி பரவாயில்லை ராமு எனக்கு பசி இல்லை நீ சாப்பிடு என்று சொன்னது அதோட இரண்டு நண்பர்களும் சந்தோஷமா நடந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரிஞ்சது நல்ல நண்பர்கள்னா எந்த சமயத்திலும் எல்லா சமயத்திலையும் சரியான நேரத்தில் தன்னுடைய நண்பனுக்கு என்ன தேவையோ பார்த்து உதவி செய்யறது தான் நல்ல நண்பர்களுக்கான சிறப்பு நல்ல நண்பர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே எப்போவுமே மற்றவர் ஏதாவது உதவிக்காக காத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தன்னால் முடிஞ்ச உதவியை எப்போவுமே செய்ய தயாராக நம்ம எல்லாரும் இருக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா இந்த கதை ஆமா. சரி நன்றி சொல்லிடலாமா நன்றி நன்றி